அதிரடியாய் வீட்டிற்குள் நுழையும் ராதிகா. பாக்யா எடுக்க போகும் முடிவு என்ன? பாக்யாவிற்காக கோபியை எதிர்த்து நிற்கும் ராதிகா இனி நிகழப்போவது என்ன? பரபரப்பான திருப்பங்களுடன் அதிரடியான கதைக்களத்தை காணும் ராதிகா. எல்லாருக்குமே ஒரு சூப்பரான வணக்கம். யஸ், ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங்கில் உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக, என்னோடய ஹார்ட்டுக்கு ரொம்பவே நெருக்கமாக இருக்குது அப்படின்னலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட எல்லாரோடையுமே ஒரு காலத்தில் ஃபேவரேட்டாக இருந்த நம்மளோட பாக்யலக்ஷ்மி சீரியல். பாக்யலக்ஷ்மி ஏன் இந்த கதை, ஏன் இவ்வளோ ஒரு இப்படி ஒரு போக்கு போகிறாங்க அப்படின்ற ஒரு க்வெஷ்சன்ஸ் பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். இப்போ சாதாரணமாக ஒரு ஏ சென்டர் பி சென்டரை தாண்டி சி சென்டர்லேருந்து செட் சென்டர் மட்டும் எல்லாருக்குமே ஏன் அப்படின்றது. சில ப்ரொமோ பார்க்குறவங்க, ப்ரொமோ மட்டும் பார்க்கும் சங்கம் அப்படின்ற இருக்கிறவங்களே ஏன்பா இது அப்படின்ற மாதிரி கொடுக்குது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இனியா ஒரு டான்ஸ் காம்படிஷன் போகிற மாதிரியும் அந்த ஒரு காம்படிஷன் நடக்கிற மாதிரியும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருப்பாங்க. ஸோ அந்த விஷயம் எதுக்கு, ஏன் இந்த விஷயம் வருது அப்படின்றது பார்க்கும்போதே நமக்கு இடிச்சு விடுங்கடா சாமி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ பார்க்கலாம் என்ன, எந்த அளவுக்கு அது போகுது, எந்த அளவுக்கு நமக்கு ஒரு வைப்ரேஷன் தர்றாங்க அப்படின்றது. ஸோ உங்களுக்கு பாக்யலக்ஷ்மியில் இந்த சீனை கம்ப்ளீட்டாக எடுத்துருங்க அப்படின்னா, நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளோட இந்த அதாவது தேவையில்லாத ட்ரக்ஸ் இருக்குது தானே, முக்கால்வாசி தேவையில்லாத ட்ரக் தான். ஒரு தாத்தாவோட மரணத்துக்கு அப்புறம் போகிற எல்லா ட்ரக்குமே தேவையில்லாத ஆணி தான் அப்படின்ற மாதிரி. ஸோ நிறைய தேவையில்லாத ட்ரக் இருக்குது. ஸோ அந்த தேவையில்லாத ட்ரக்கை கம்மியாக்கி அண்ட் கதையை முடிக்கிறது இன்னுமே பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ கூடிய சீக்கிரம் பாக்யலக்ஷ்மி ஆடியன்ஸுக்கு நல்ல ஒரு செய்தி வரும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். ஸோ என்னோட சேர்ந்து நீங்களுமே காத்துட்ருங்க. சூப்பரான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறதுக்கு நானும் ரெடியாக இருக்கேன். பாய்.